உலக சுற்றுச்சூழல் தினமான நேற்றைய தினம் மதுரை பெத்தானியாபுரம் பகுதியில் உள்ள பகுதி பொதுமக்களிடம் மதுரை மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் இந்திய வாலிபர் சங்கத்தினர் நேரடியாக சென்று அவர்களிடமிருந்து தேவையற்ற பிளாஸ்டிக் மற்றும் உலோகப் பொருட்களை பெற்று அதனை மறுசுழற்சிக்கு விற்பனை செய்து அதன் மூலம் கிடைக்கும் நிதியை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு கொரோனா நிவாரண நிதியாக வழங்க உள்ளனர். இதில் மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் சுபங்கடேசன் பங்கேற்று பொதுமக்களிடம் நேரடியாக தேவையற்ற பிளாஸ்டிக் மற்றும் உலோகப் பொருட்களை பெற்றார். மதுரையில் கடந்த சில தினங்களாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவர்கள் எண்ணிக்கை குறைந்து வருவதற்கு மதுரை மக்களுக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவும், ஊரடங்கு உத்தரவை முழுமையாக கடைபிடித்து அதன் விளைவாகவே இது சாத்தியமாகியுள்ளது என்றும் அவர் அங்கு பேசியிருந்தார்.